ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க ஸ்டேயில் மூணாவது மேட்ச் டிஎஸ்சிசி வாஸ் சிவகங்கை ஸ்டார்ஸ். இந்த மேட்ச் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேந்திரன் ரமேஷ் அண்ணா. சுரேந்திரனை பற்றி சொல்லணும்னா சிங்கப்பூர் நேஷனல் கிரிக்கெட் டீமில் விளாட்றாரு. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு அண்ணனை பற்றி தெரியாது. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹிட்டர். அண்ணனோட வீடியோ யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். உண்மையாக நல்லா விளாண்டுருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்றைக்கி மேட்ச்சில் அண்ணனோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சிவகங்கை ஸ்டார்ஸ் முதல் ஓவர் போட வல்லரசு வந்திருக்காப்புல. நல்ல பவுலர், முதல் பந்து நல்ல ஆப்போசிட்டில் போடப்பட்ட பந்து கரெக்டாக கையில் அடித்து விட்டுருக்காரு. அதன் காரணமாக டாட். இரண்டாவது பந்து வல்லரசு சுரேந்திரனை மறுபடியும் அதே சேம் பால் ஸ்டேட்டில் அடித்து விட்டுருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு ரமேசனை. ரமேசனன் டூ வல்லரசு. மூணாவது பந்து இது வரைக்கும் நல்ல ஓவர் போட்டிருக்காரு வல்லரசு. மூணாவது பந்து வல்லன் லெக்ஸில் போடப்பட்ட பந்து ஒயிட்டுக்கான வாய்ப்பான் பார்ப்போம். ஒயிடு கொடுக்கல அம்பேர். இது நல்ல ஓவர் இது வரைக்கும். நாலாவது பந்து ஸ்லாட்டில் போட்டிருக்காரு, தூக்கி அரைஞ்சிருக்காரு. எலிவேஷன் இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக ஃபீல்டு இருக்க எழுப்பி விழுந்திருக்கேன். ஒரு அருமையான கேட்சுங்க விஜய்கிட்டேருந்து. அடுத்துக்கள் விஜய் ப்ரோ. நியூ பேட்ஸ்மேன் முத்து வந்திருக்காரு. ஒரு பாக்ஸ் ஸ்டைலில் அவர் தூக்கி போடப்பட்ட பந்து ஒயிடு தான் பார்ப்போம். ஒயிடு கொடுத்துருக்காரு அம்பேர். இது வரைக்கும் நல்ல ஓவர் போட்டிருக்காரு வல்லரசு. பேட்ஸ்மேன் அட்வான்ஸாக பேட்டை விட்டுருக்காரு. அதன் காரணமாக டாட் பால் கிடைக்கிது. அருமையான ஓவர் போட்டிருக்காரு வல்லரசு. எஞ்சியில் பந்து கரெக்டாக போட்டாலே போதும், இந்த ஓவர் ஒரு அருமையான ஓவராக இருக்கும். ஓவர் கடைசி பந்து முதல் கடைசி பந்து முத்துட்டு வந்து யாக்கர் முயற்சி போல்டான்னு பார்ப்போம். விக்கெட் அவுட்டுங்க. போல்ட் ஆயிருக்காரு. குட் ஓவர் டூ வல்லரசு. ஒரு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல நல்ல ஸ்டார்ட் பார் சிவகங்கை ஸ்டார்ஸ். சுரேந்திரனை நிற்கிற வரைக்கும் மேட்ச் டேஞ்சர் தான். மேட்சை எப்போ வேணால் திருப்பலாம், திருப்பறக்க வாய்ப்பு இருக்குது. பாப் செகண்ட் ஒரு போட தங்கராஸ் வந்திருக்காரு. தங்கராஸ் டூ சுரேந்திரன். ஃபஸ்ட்டு பார் ரெண்டாவில் முதல் பந்து அறக்குழி பந்து ஒயிட் முதல் பந்து தூக்கி போட்டிருக்காரு. சோயர் ஒன் ஆப்போசிட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி வந்திருக்காரு. பாலாஜி டூ தங்கத்துறை தூக்கி புல்டேஸாக போட்டிருக்காரு. லெக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து ஓருக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ரன்னா ரெண்டு ரன்னான்னு பார்ப்போம். ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. நோ பால் வேறு. மொத்தம் மூணு ரன். ஒரு பாலில் பாலாஜி டூ தங்கராசி. ரெண்டாவது பந்து ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. லைட்டாக அடிச்சிருக்காரு. எளிவு செஞ்சுருக்கான்னு பார்ப்போம். ஃபீல்டர் கையில் விழுந்துருக்கு. விக்கெட் பாலாஜி தனது விக்கெட்டை இழக்கிறாரு. ஃபேட் பால் தங்கராஸ் டூ சுரேந்திரன். நல்லா கட்டிங் சார். பேட்ஸ்மேன் கணேஷ் வந்திருக்காரு. மொதல் பாலே தூக்கி போட்டிருக்காரு. ரிவர்ஸ் திரும்பி பல்லார்னு அரைஞ்சிருக்காருங்க. உங்களுக்கான வாய்ப்பு வேணால் ஃபீல்டு தேக்கிட்டாருங்க. ரெண்டு ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க. அஞ்சாவது பந்து கணேஷ் டூ தங்கராசு. நல்ல ஒரு பந்துங்க. அட்வான்ஸாக பேட்டை விட்டார். கரெக்டாக ஃபிக் பண்ணியிருந்தானே பால் எங்கேயோ போயிருக்கோம். குட் கம்பேக் தங்கராசு. செகண்ட் ஓவர் கடைசி பந்து இறங்கி போயிருக்காரு. மறுபடியும் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக டாட் பால் கிடச்சிருக்கு. மறுபடியும் பாண்டி வந்திருக்காரு. சுரேந்திரனை வெயிட் பண்ணுறாரு. ஒரு ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் வெயிட் பண்ணுறாரு. முதல் பந்து கரெக்டாக கையில் அடித்து விட்டுருக்காரு சுரேந்திரனை. ஒரு ஓவர் கிடைச்சாலும் மேட்சை திருப்பி விட்டுவார். ரெண்டாவது பந்து சேம் பால் மிடான் திசையில் இருக்கான. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன்னு ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் வந்திருக்காரு. கணேஷ் டூ பாண்டி. இரண்டாவது பந்து மூணாவது இரண்டாவது பந்து நல்ல ஒரு யாக்கருக்கான முயற்சிங்க. ஒயிட் அடுத்த பந்து மறுபடியும் லெக்ஸில் போட்டிருக்காரு. மறுபடியும் தவறான பந்து. மறுபடியும் ஒயிடுக்கான வாய்ப்பு, ஒயிடு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆகாமல் கரெக்டாக போட்டாலே போதும். அடுத்த பந்து நல்ல ஒரு யாக்கருங்க. கரெக்டான லைனை உள்ளே வந்திருக்காரு. குட் ரன்னா ரன்னிங் நல்லா ஓடிருக்காரு சுரேந்திரன். சாரிங்க போன பால் விக்கெட் அதை எடுக்க முடியலை. நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காப்புல. ஓவரில் எக்ஸ்ட்ரா சதவீதம் போட்டால் பேபி கட் பண்ணியிருக்காரு. பவுலர் ராஜா வந்திருக்காரு. ராஜா டு சுரேந்திரன் அழகாக போட்டிருக்காருங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க இந்த பந்து. இந்த பந்தை அடிச்சிருந்தாருன்னா எங்கேயோ போயிருக்கும். ஃபோர்த்து ஒன் ஃபுல் டேஸ் பந்துங்க பலாருன்னு விழுந்துச்சுங்க. வல்லரசுக்கு மேலே தலைக்கு மேலே போய் விழுந்திருக்கு. அதன் காரணமாக ஆறு வந்திருக்கு சுரேந்திரன் பேட்லேருந்து. முதல் ஆறு. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு தவறான பந்து. அதன் காரணமாக பா எங்கேயோ போயிடுச்சுங்க. பெரிய ஆறு. பேக் டு பேக் சிக்ஸஸ். தொடர்ந்து ஓவர் முடியுது. ஆனால் ஒரு புலக்கு விஜய் வந்திருக்கப்பல. விஜய் டு சுரேந்திரன். ஒரு அகல பந்துக்கான முயற்சி. அகல பந்து லாஸ்ட் பால்
விஜய் டூ அரைஞ்சிருக்காருங்க, மட்டார்னு விழுந்துருக்குங்க, போயிடுச்சுங்க. இதுக்கும் இது மிகப்பெரிய ஆறு சொல்லிட்டே இருந்தேன். சுரேந்திரனுக்கு ஒரு ஓவர் கிடச்சாலும் அந்த ஓவர் மேட்சை திருப்பிடுவார்னு. இப்போ ரெண்டு மலை மலை வந்துச்சு, இருக்க ரெண்டு பந்தை கரெக்டாக போட்டார்னா போதும், அழகாக ஆப்போசிட் ஸ்லோயர் ஒன் ரன்னுக்கான முயற்சி ஓடுறாங்களான்னு பார்ப்போம். ஓடுற ரன்னோட முயற்சி, கீப்பர் பந்தை விட்டுருக்காரு, ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டு ஓவர் முடியும்போது அணி ரெண்டுக்கு 10 இருந்துச்சு, இப்போ 43 ரெண்டு ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவரில். குட் பேட்டிங் சுரேந்திரனா, 43 ரன் அடித்தா வின் பண்ணலாம். சிவகங்கை ஸ்டார்ஸில் நல்ல பேட்டிங் இருக்குது, வல்லரசு கூட நல்ல பேட்ஸ்மேன், வல்லரசு விஜய் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வல்லரசு டு விஜய், வல்லரசு நல்லா ஹிட்டிங் ஆனக்கூட பேட்ஸ்மேன் தான், பார்ப்போம் மேட்ச் கடைசி வரையும் போகுதா என்னென்னு பார்ப்போம். அருளன் டு வல்லரசு, முதல் பந்து ரைட் ஆரம் ஓவர் ஸ்ட்ரீக்லேருந்து அருள் டு வல்லரசு, ஒரு லோ ஃபுல்டர்ஸ் மறைஞ்சு லெக் சைடில் கட் பண்ணி விட்டுருக்காரு. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் விஜய் வந்திருக்காரு, விஜய் டு அருள். இரண்டாவது பந்து ஒரு ஆக்கிற முயற்சி, ஒரு ரன்னுக்கு ஓடுறாங்களா பார்ப்போம், ஒரு ரன்னு ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் ரெண்டு பால் நல்லா போட்டிருக்காரு. மூணாவது பந்து வல்லரசு டு மறுபடியும் லெக் சைடில் போடப்பட்ட பந்து தட்டி விட்டு ஓடிருக்காரு வல்லரசு, நல்ல சென்சில் வேணா பிளே. விஜய் டு அருள் இதுவரையும் நல்லா போட்டிருக்காரு, ஒரு அரைக்குழியில் குத்தி ஸ்லோயாக இருக்கணுங்க, பலாருன்னு ஸ்டேட்ஸோடு முட்டியிருக்காருங்க. சிக்ஸுக்கான வாய்ப்பு 6, முதல் பெரிய 6 விஜய் பாயிலேருந்து வந்திருக்கு. ஏன் பந்து ஸ்டேட் ஷோட முட்டியிருக்காரு, எலிவேஷன் இருக்கான்னு பார்ப்போம். கையிலே போயிருக்குங்க, ரமேஷனை கேட்சை விட்டுருக்காரு. இந்த கேட்சினால் பெரிய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, இந்த ஒரு கேட்சினால் ரன் அவுட்டுக்கு முயற்சி, ஆஹா ரன் அவுட்டுங்க, தேவையில்லாத ரன் அவுட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜா, ரெண்டாவது ஒரு போட சுரேந்திரன் வந்திருக்காரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்க சுரேஷ் அண்ணன். ரெண்டு ஓவர் ராஜா ஃபஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் விக்கெட் ராஜா, செகண்ட் பால் பவுன்சிங் பால் நல்லா பவுன்சிங், ரெண்டு மணி மட்டும் பிளேயர் அம்பையர் ஆடுவான். ரைட்டில் விஜய், நல்ல ஷெட்டான பேட்ஸ்மேன் விஜய் டு சுரேந்திரன், ஃபோர் நல்லா ஒரு சிங்கிள் மட்டும் நல்லா பால் சரியான லைன், லாஸ்ட் பால் சுரேந்திரன் டூ ராஜா இறங்கி போய் நல்ல ஒரு பந்து நல்ல லைனில் போட்டாருங்க பால். ஓவர் ரெண்டு ஓவர் முடிச்சாண்டி சந்தோஷம் வந்திருக்காரு. இந்த ரெண்டு ஓவருக்கு 32 ரன் அடிக்கணும் சிவகங்கை சார், ரெண்டு ஓவருக்கு 32 ரன் சிவகங்கை சார் ஸ்பின்னிங். அப்போ ஸ்ட்ரைக்கில் விஜய் செட்டான பேட்ஸ்மேன் நிற்கிறாரு, இப்போ வேணால் இப்படி வேணால் மேட்ச் மாறலாம். அகல பந்து கீப்பிங் க்ளோஸ், ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் சந்தோஷ் டு விஜய், அகல பந்து ரீபால் அடிச்சாருங்க பா, வெளியில் போயிருக்குங்க, நல்லா ஒரு அட்டிங்க விஜய் பேட்லேருந்து, ரெண்டாவது சிக்ஸ் விஜய் பேட்லேருந்து. தேர்ட் பால் பால், ஃபோர்த் ஒன் சந்தோஷ் டூ விஜய், இன்னும் ரெண்டு சிக்ஸ் போன விட மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிவகங்கை சார் பார்ப்போம், பார்ப்போம் போட்டாரு கரெக்டாக அடிச்சிருக்காருங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங்க, சுச்சுவேஷன் சரியான ஃபீல்டிங், கேட்க பால் இல்லை, அதன் காரணமாக 2 ரன்கள். ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க, போன பால் சிக்ஸுங்க அந்த பால், இந்த ஊரில் 2 சிக்ஸ் வந்துருக்கு விஜய் பேட்லேருந்து. அப்போ நான் ரெண்டு பால் இருக்குது, ரெண்டு பால்
ரெண்டு சிக்ஸ் வந்தால் கூட இன்னும் ப்ரெஷர் தான் டிஎஸ்சிசிக்கு. லாஸ்ட் டூ பால்ஸ், சந்தோஷ் டு விஜய், ஃபிஃப்த் ஒன் மறுபடியும் ஒரு சைடு எடுத்து லாஸ்ட் பால் சந்தோஷ் டு ராஜா. அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க, கையில் சிங்கிள் இருபத்தெட்டு ஒரு ஓவர் பதினாறு ரன் அடிக்கணும். பதினாறு நடிச்சிட்டு விஜயோட கேட்ச் விடும்போது சொன்னேன் எப்போ வேணால் மேட்ச்சை மாற்றுவார்னு. அதே மாதிரி மேட்ச் மாறி இருக்கு, விஜய்க்கு வந்திருக்காரு டிசிலேருந்து. ஸ்ட்ரைக்கில் ராஜா ஒரு ஓவருக்கு பதினாறு அடிக்கணும். மொத பால் நல்ல ஒரு ஏக்கர்லேருந்து வந்து பண்ணுங்க, அஞ்சுக்கு பதினஞ்சு அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் நல்ல ஃபிட்டான பேட்ஸ்மேன் விஜய். ரெண்டு சிக்ஸு போனாலும் மேட்ச் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்கும் பார்க்கலாம். செகண்ட் பால் விக்கெட் கரெக்டாக கையிலே போய் விழுந்துருக்கு, நல்ல ஷாட்டு தான். பேட் லக் ப்ரோ விஜய் ப்ரோ, நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. நல்ல நாலு பதினஞ்சு அடிக்கணும். சிங்கிள் மூணுக்கு பதினாலு பால் இருக்காரு. லெக் பை லாஸ்ட் டூ பால்ஸ் ஆல்மோஸ்ட் வின்மெண்டாக டிசிசி கேட்சா கேட்ச் குமார் அவுட்டாக வெளியாகிறார். லாஸ்ட் ஒன் பால் சூர்யா செல்வம் டூ சூரிய லாஸ்ட் பால் கேட்ச் Thank you.